வணக்கம், இது உங்க குக்கு ரேடியோவின் பயோஸ்கோப். ஜோதிகா அவர்களுடைய பொன்மகள் வந்தால் திரைப்படம் நாளைக்கு ஓடிடி முறையில் ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ் திரையுலகத்தில் முதல் முதல்ல ஓடிடி மொத்தத்தில் ரிலீஸ் பண்ண போற படம் இதுதான். அதனாலே இந்த படத்திற்கு பயங்கரமான மவுஸ் இருக்கு. ரசிகர்கள் எல்லாமே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. மக்களும் முதல் முறையா ஓடிடி முறையில் ரிலீஸ் ஆகிற இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த நிலையில திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாம் சூர்யா அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பொன்மகள் வந்தால் படத்தை நாளைக்கு ஓடிடி முறையில் ரிலீஸ் பண்ணா அதுக்கப்புறம் கண்டிப்பா சூர்யா அவர்களுடைய எந்த படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ திரைப்பட உரிமையாளர் எல்லாத்துக்கும் சூர்யா அவர்கள் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. யூடியூப் சேனலுக்கு அடிக்கடி பேட்டி கொடுத்து பொன்மகள் வந்தால் படத்துடைய ப்ரொமோஷன் வேலையில இருக்க சூர்யா அவர்கள் யூடியூப் சேனலுக்கு பேட்டியில, நாங்க தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனா இன்னைக்கு இருக்க புதிய டெக்னாலஜியை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்காரு. அதே மட்டும் இல்லாம தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு கிடைக்கிற மரியாதையும் அதே மாதிரி தியேட்டர்ல நடக்கிற ஆரவாரமும் கொண்டாட்டமும் கண்டிப்பா ஓடிடி முறையில ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு கிடைக்காது. ஆனா பொன்மகள் வந்தால் போன்ற சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்படுற படங்களுக்கு தியேட்டர்கள் சரியா கிடைக்கிறது இல்ல. அடுத்தடுத்த நாளுக்கு தியேட்டர்களுக்கு போராட வேண்டியது இருக்கு. சோ ப்ரொடியூசர்ஸுக்கும் பெருசான கரெக்டான லாபம் கிடைக்கிறது இல்ல. அப்படின்னால இந்த ஓடிடி முறை சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு கண்டிப்பா பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. நாளைக்கு பொன்மகள் வந்தால் படம் ரிலீஸ் ஆக போது அமேசான் பிரைம்ல மக்கள் எல்லாருமே இந்த புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தியேட்டர் உரிமையாளர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறது இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா, சசிகுமார் அவர்கள் இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு படம் நடிக்க போறாங்க. ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு கதையை ஏற்கனவே விஜய் அவர்கள்ட்ட சொன்னேன், ஆனா விஜய் அவர்கள் கால் ஷீட் கிடைக்காதனால இந்த படம் எடுக்க முடியல. இப்போ குவாரண்டைன் டைத்துல விஜய் அவர்கள்ட்ட பேசி வரலாற்று பின்னணி கொண்ட இந்த படத்துடைய கதையை தளபதி விஜய் அவர்கள்ட்ட சொன்னதாகவும், விஜய் அவர்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, கண்டிப்பா இந்த படம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சசிகுமார் அவர்கள் பெரும்பாலும் அவர் இயக்குற படத்துல அவரே தான் நடிப்பாரு. இந்த படத்துல அவர் நடிக்காத காரணம் பாத்தீங்கன்னா, வரலாற்று கதையா இருக்கனால அந்த காலத்து டிரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு நடிச்சா அந்த அளவுக்கு சூட் ஆகாது, ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த கதை கண்டிப்பா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சசிகுமார் அவர்கள் சொல்றாங்க. சசிகுமார் அவர்கள் இயக்கத்துல எப்பயுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், நண்பன் சென்டிமெண்ட், அக்கா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு. சோ விஜய் அவர்களுக்கும் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சோ இவங்க காம்போல வரப்போற இந்த படம் ரசிகர்களிடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. நண்பர்களே, மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி எவ்ரிடே ஒரு நியூஸ் அப்டேட் நாங்க கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.